அருண் குமார் தவே பொருளாதார நிபுணர் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தரவுகளை நீங்க நேரலையில பார்த்திருப்பீங்க, நீங்க உங்களுடைய முதல் கருத்து என்ன சார்? சார், நான் இதுக்கு முன்னாடி ஜிஐஎம் தான் அட்டன் பண்ணிருக்கேன். என்னோட ஒபினியன் என்னன்னா, யூஷுவலா ப்ராமிசஸ் பண்ணுவாங்க, எம்ஓயூ பண்ணுவாங்க, பட் இன்வெஸ்ட்மெண்ட் ரியலிஸ்டிக்கா வருதுங்கிறது, அந்த கன்வர்ஷன் ரேட் சொல்றது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பட் இப்போ இந்த ஆஃப் ரேட் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஒன் இயர்ல அதாவது கடைசியா பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 6-7 months வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரியல் கிளைமேட், இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ரொம்ப என்கரேஜிங்கா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கு ப்ரூஃப் இருக்கு, அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லல. ஏன்னா முத்தானத்தை நம்ம கர்நாடகால கூட அந்த கொரடா சீஃப் இப்ப வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கர்நாடகாவுக்கு வர வேண்டிய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வி ஆர் லூசிங் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, அவர் சொல்றது என்னன்னாக்க, தமிழ்நாடு வந்து பெட்டர் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, கன்செஷன்ஸ் கொடுக்குறாங்க, டாக்ஸ் ஃப்ரீ பீரியட் அந்த டைம் டியூரேஷன் கொடுக்குறாங்கன்னு அவர் வந்து அசம்பிளியில சொல்லியிருக்காரு, ரத்தோட் அப்படிங்கிறாரு. லேண்ட் பிரைஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் சார். அதனால என்ன இருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து 40-50 lakhs கிடைக்கிறது வந்து அங்க 1.5 crore கர்நாடகால. சோ அந்த ஒரு லேண்ட் பார்சல் வந்து இங்க தமிழ்நாட்டுல கிடைக்கிறது வந்து கம்மியான ரேட்டுக்கு கவர்மெண்ட் கொடுக்குதுங்கிறதுனால ஒரு பெரிய அட்ராக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு, மேனுபேக்சர். ஏன்னா அவங்க செட் பண்றது பாத்தீங்கன்னா 250 acres 300 acres அப்படி செட் பண்ணும்போது டெபினட்டா அது ஒரு பெரிய அட்ராக்ஷனா இருக்கு. இதை கர்நாடகால அவங்க சொல்லியிருக்காங்க, நம்மளது வந்து ஒரு 1/3 கம்மியா இருக்கு அப்படின்றது ஒரு பாயிண்ட். ஏன்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கூட சிக்கோ என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஆலத்தூர்ல வந்து இந்த ஃபார்மா கம்பெனிஸோட எஸ்டேட்ஸ் வரணும், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் வரணுங்கிறதுனால 6 crore இருந்தது ஒரு ஏக்கர் லேண்ட் பிரைஸ், அதை வந்து இப்போ 3.5 crore குறைச்சிருக்காங்க இப்ப ரீசெண்டா. ஏன்னா அது ஒரு என்கரேஜிங் ஃபேக்டர் அவங்களுக்கு இருக்கும். சோ தமிழ்நாடுன்றது எப்பவுமே ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன்.